ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன நியூ ஐடியா பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாட்டரோட பிஹெச்எல் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒரே சீரை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குமே அமோனியா வந்து கண்டிப்பாக நீங்கள் டீஹைட்ரேட் பண்ணணும் டெய்லியுமே டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் பண்ணணும் ஆர்கானிக் ஃபுட்டை கரெக்ட் டைமுக்கு டெய்லியும் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு எயிட் ஏஎம்னா ஈவினிங் ஒரு ஃபைவ் பிஎம்னா கண்டிப்பாக கரெக்ட் டைமுக்கு டெய்லியும் ஒரே டைமுக்கு கொடுக்கணுங்க மினிமம் இவிர்மெண்ட்ஸ் இருந்தபோது கண்டிப்பாக நீங்கள் சூப்பர்பாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ங்க இயர்லி வந்து ரெண்டே ரெண்டு டைம் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் போகுது எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணுறேன் பட்சத்தில் பார்க்கறப்போ அருமையாக வந்து ஹார்வெஸ்டிங் நல்லா வந்து வெயிட்டேஜ் வரும்ங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் போதும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்கன்னுபா ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே இல்லாமல் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நிறைய பிசினஸ் ஐடியாஸ் போஸ்ட் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் போய் ரெஃபர் பண்ணி பாருங்க இந்த மாதிரி செரிகல்ச்சர் சீரிஸ் ரன்மைன்னு இருக்கிறோம் ஃபிரான்சைசி பேசுட் பிஸ்னஸ் மாடல்ஸ் ஆகட்டும் மேனிபேஸ்டிங் ஐடியாஸ் ஆகட்டும் அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வேல்யூ அடிஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதாகட்டும் ரீசெல்லிங் பிஸ்னஸு ஸோ இது மாதிரி நிறைய பிசினஸ் ஐடியாஸ் நிறைய டாப்பிக்க நம்ம சேர்ந்து சேனல் அவைலபிலிட்டி இருக்குது கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க புது வியூவர்ஸ் இருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் கேள் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி சைடுல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்க நம்ம அடுத்தடுத்து போகிற பதிவில் வந்து கண்டிப்பாக உங்கள் ப்ரொஃபைல் வந்து டக்குன்னு வந்து நிற்குங்க வாங்க வீடியோக்குள்ள போய் நமக்கு இன்னும் பிஸ் ஐடியா பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயோஃப்ளாக் ஃபிஷ் ஃபார்மிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பயோஃப்ளாக் ஃபிஷ் ஃபார்மிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க மக்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி பிஎம்எம்எஸ்ஒய் ஒய் அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ணி பார்த்திங்கன்னா உமன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மானியம் கொடுக்குறாங்க அதேமாதிரி மென்ஸ் ஜென்ரல் பப்ளிக் வேறு யாராவது ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிரச்சனையில் பார்க்குறப்போ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து மினிமம் உங்களுக்கு வந்து மானியம் வந்து கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பஸ்ஸில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதல ஸோ அதனால் வந்து நிறையா பார்க்க ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டுருக்காங்க கீழே வந்து சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க செக் அவுட் பண்ணிட்டு அவங்க கூப்பிட்டு பேசி பாருங்க அவங்க வந்து சின்ன கம்மியான அமௌண்ட்டில் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ட்ரைனிங் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பயோ ஆக்டிவேட்டர் ஆகட்டும் நைட்ரேட்டை குறைக்கிறக்காகட்டும் நைட்ரைட்டை ரைட்டை அமோனியாவை குறைக்கிறக்காகட்டும் பிஹெச் லெவல் டெஸ்ட் பண்ணுற மீட்ரு அதே மாதிரி பஞ்ச இது மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த பிஸ்னஸுக்கு தேவைப்படுற உபயோகப்படுற பொருட்களை வந்து அவங்க டெய்லியுமே சப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் அவங்க வந்து மினிமம் இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு பஸ் பத்தத்தில் பார்க்கறப்போ ஒரு அஞ்சு மீட்டருக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அஞ்சு மீட்டர் டேங்க்குனா பதினாறு அடி வருவாங்க பதினாறு அடி பதினாறு ஃபீட்டு வருங்க பதினாறு ஃபீட்டில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இனிஷியலாக நீங்கள் வந்து பாறை மீன் வந்து வளர்க்கலாம் அதே மாதிரி ஜிலேபி மீன் வளர்க்கலாம் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கைத்தொழில் இருக்குது உங்களுக்கு வந்து முடிஞ்சளவுக்கு இந்த பிஸ்னஸ் வீடியோ யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க வந்து கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறன்னா பண்ணிக்கிட்டுங்க அதேமாதிரி டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஹெச் லெவல் வந்து கண்டிப்பாக மெயின்டெயின் பண்ணணும் பிஹெச் லெவல் வந்து மெயின்டெயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பஞ்சகாவியம் வந்து ஃபுட்டாக கொடுக்குறப்போ பயோ ஆக்டிவேட்டர் அப்படிம்பாங்க பயோ ஆக்டிவேட்டர் அப்படிங்கிறது பஞ்சகாவியம் அதை நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு வீடியோ தனியாகவே என்ன சொல்லுங்கள் நான் தனியாக உங்களுக்கு போட்டு தர்றேன் முக்கியமான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபிஷ் ஃபார்மிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணணும் டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஃபனல் மாதிரி இருக்கும் டே அந்த டேங்க் வந்து கீழே வந்து ஒரு பால்வால் வச்சுட்டு அதில் வந்து அந்த கீழே வந்து டஸ்ட் படியும் இல்லையா அந்த டஸ்ட்டு வந்து டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துற மாதிரி இருக்கும் அப்படி அந்த டஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆகுது அந்த டஸ்ட் கிளைமெண்ட் ஆகுது உள்ள அப்படின்னு பார்க்குறப்போ அமோனியா வந்து ஜென்ரேட் பண்ணும் அமோனியா ஜென்ரேட் பண்ணால் ஃபிஷ் வந்து பாதிக்கக்கூடிய சக்தி வந்து அதிகமாக அந்த அமோனியாவுக்கு இருக்குதுங்க ஃபுட்டு வந்து டெய்லியும் ஃபிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு முன்னாடி கொடுத்துருங்க ஈவினிங் வந்து நாலஞ்சு மணிக்கு முன்னாடி கொடுத்துருங்க ரெகுலராக ஒரே டைமுக்கு மணிக்கு ஃபுட்டு கொடுங்க மாற்றி ஒரு நாளைக்கு எட்டு மணிக்கு கொடுக்குறதுக்கு ஒரு நாள் பத்து மணிக்கு கொடுக்குறது அப்படிலாம் வச்சுக்க வேணாம் டெய்லியுமே காலையில் மணிக்கு முன்னாடி கொடுத்துருங்க ஈவினிங் ஃபோர் டு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் அதுக்குள்ளே கொடுத்துருங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரூப்ஸ் வந்து நீங்கள் வளர்க்கலாம் அதே மாதிரி பாறை மீன் வளர்க்கலாம் ஜிலேபி வளர்க்கலாம் இது இந்த மீன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸில் நல்லா வந்து ஈல்டு வந்து நல்லா கிடச்சி மினிமம் அந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ரூபாயிலிருந்து நாலாயிரம் ரூபா வரைக்கும் லாஸ்ட் வீக் வரைக்கும் இருந்துச்சு இந்த வீக் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா வந்து அஞ்சாயிரம் வரைக்கும் போயிருக்குது பேர் அந்த குஞ்சு மீன் குஞ்சோட ரேட் வந்து ஒரு அஞ்சு ஃபீட் தொட்டியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி நூறு மீன் குஞ்சு வரைக்கும் உள்ளாங்க அப்படி வந்து ஒரு ரப்போ என்னென்னா ஹை ஸ்டாக்கிங் பண்ணலாம் ஏன்னா ஹை ஸ்டாக்கிங் ஏன் பண்ணலாம்னு சொல்கிறோம்னா மமோனியா லெவல் நீங்கள் வந்து டெய்லியுமே டூ டு த்ரீ டைம் செக் பண்ணுறீங்க இல்லையா ஸோ மீனுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாதுனால் ஹை ஸ்டாக்கிங் பண்ணலாம் கண்டிப்பாக அதே மாதிரி ஏரேஷன் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபிஷ் டேங்கில் கண்டிப்பாக இருந்து கொடுத்துருக்கணும் அதுக்கு வந்து மினிமம் எலெக்ட்ரிசிட்டி வைக்கிற ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து அது மட்டும் செட் பண்ணிக்கோங்க அமோனியாவை டீஆக்டேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சகாவியம் இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரிஃபிகேஷன் பேக்டீரியா அப்படிமாங்க நைட்ரிஃபிகேஷன் பேக்டீரியாவை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அது வந்து அமோனியாவை வந்து டீஆக்டேட் பண்ணால் மட்டுமே தான் ஃபிஷ் ஃபிஷோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் ஆர்கானிக் ஃபுட் வந்து நல்லா கொடுங்க அப்போ தான் வந்து ஃபிஷோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி ஃபிஷோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் ஆர்கானிக் ஃபுட் வந்து பஞ்சகாவியம் அதே மாதிரி கார்பன் நியூட்ரின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கார்பன் நியூட்ரின் என்னென்னா ஆக்டிவேட்டர் கொடுக்குறாங்க இல்லையா ஆஃப் கேஜி வந்து டென் லிட்டர் வாட்டரில் கலந்துட்டு அதில் உள்ள மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பெரிய மிக பெரிய ஹண்ட்ரட் பர்சன்ட் கார்பன் கார்பன் நியூட்ரின் உள்ள கலந்தால் மட்டுமே தான் அமோனியா வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் அதோட மிக்சிங் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் தண்ணி கூல் கோல்டு வாட்டர் எடுத்துக்குங்க நார்மல் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கேஜி கா ஆக்டிவேட்டர் உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பஞ்சகாவியம் இருபத்தி ஆறு லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 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 டேங்க் கட்டுறீங்க இல்லையா ஃபனல் அது வந்து இருபத்தி டேங்க் கெப்பாசிட்டி அந்த டேங்க் கெப்பாசிட்டிக்கு பத்து லிட்டர் தண்ணி ஆறு லிட்டர் பயோ ஆக்டிவேட்டர் ஆறு லிட்டர் பஞ்சகாவியம் இருந்தால் அது மூணு மிக்ஸ் பண்ணி உள்ள வந்து ஆர்கானிக் காம்பவுண்டு மூணு உள்ள மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா பிளேஸ்லையுமே ஈவன வந்து கொடுக்கணும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரேட்டு அமோனியா நைட் ரைட்டு வந்து கண்டிப்பாக லெவல் பேலன்சிங் பண்ணி வச்சிடும் உள்ளே வந்து டேங்க் டேங்கில் இருக்கிற வாட்டரை இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோ ட்ராஃபிக் ஹெட்ரோட்ராஃபிக் அப்படின்ட்டு பேக்டீரியா வந்து உள்ளே வந்து அமோனியாவே சேஞ்ச் பண்ணி அமோனாவே இது உள்ளே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ட்ராஃபிக் ஹெட்ரோட்ராஃபிக் அப்படிங்கிறத வந்து அமோனியா வந்து இதை மூனையுமே உள்ளே இதை மூணே உள்ள மிக்சிங் ப்ராசஸ் பண்ணி இதை மூணே மிக்சிங் ப்ராசஸ் பண்ணி டேங்க்கில் உள்ள கலந்ததுக்கு அப்புறம் மினிமம் ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் வந்து அமோனியாவை இது உள்ள போயிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கனா ஆட்டோட்ராஃபிக் ட்ராஃபிக் அப்படின்னு ரெண்டு க்ரோத் பேக்டீரியாக ஒன்று உண்டாக்கி கொடுத்துரும் அது உண்டாக்கி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபிஷ்ஸ் வந்து அதையே சாப்பிடுது அப்படின்னா ஃபிஷ் வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய ஆர்கானிக் காம்பவுண்ட் அது வந்து நல்லா வந்து ஃபிஸ்ஸோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் மாதிரி உங்களுக்கு தெரியும் ஒரு பதினஞ்சு பதினாறு டெஸ்ட்டு இருபது டெஸ்ட்டு பக்கம் எடுக்க சொல்லுவாங்க எதுவுமே தேவை கிடையாது ஜஸ்ட் பிஹெச் லெவல் டெஸ்ட் மட்டும் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க பிஹெச் வந்து வந்து எயிட்டுக்கு மேலே எபோவ் வெயிட் வந்து மெயின்டெயின் பண்ணுங்க கண்டிப்பாக ஃபிஷ்ஷோட க்ரோத் சூப்பராக இருக்குங்க ஒரு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு ஐம்பதாயிரூவா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டேங்க்கு அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் வாங்குறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தார்பாலின் வாங்குறது அந்த ஸ்டீல்ஸ் வாங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தார்பாலினுமே பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டி கேரண்டி தர்றாங்க ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த ஃபிஷ் டேங்க் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ப்ராடக்ட் இயர்லி ரெண்டு கல்ச்சர் எடுத்துகிட்டே இருக்கலாம் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்

அதுக்கப்புறம் ஜிலேபி மீன் இது பாறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரேட்டுக்கு போயிட்டு இருக்குது இயர்லி வந்து டூ டைம்ஸ் வந்து ஹார்வெஸ்ட்டுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் மந்த் வந்து மீன் கொஞ்சம் வாங்கி டேங்க்கில் டேங்கில் அப்படின்னு பறிச்சு பார்க்கறப்போ ஜூன் மந்த்த் வந்து நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அது வளர்ச்சி இருக்குது அது மேக்ஸிமம் ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் தான் மீனோட வளர்ச்சி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் வந்து மீன் கொஞ்சம் வாங்கி டேங்க்கில் உறவு வச்சல் பார்க்குறப்போ டிசம்பர் மந்த் வந்து நீங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க இதுதான் வந்து மீனோட ரொட்டீன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் சொல்கிறது நான் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் பேஸில் சொல்கிறேன் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்களோ அது வந்து மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க மினிமம் ஒரு சென்ட் இருந்தால் போதுங்க இருபதுக்கு இருபது தொட்டி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போது கண்டிப்பாக அவங்க வந்து சூப்பராக பிஸ்னஸ் ரன் பண்ணலாங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு அருமையான பிஸ்னஸ் ஐடியா அந்த பிஸ்னஸ் ஐடியா வந்து அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து வாட்டர் வந்து பண்ணுற வேண்டிய கிடையாது உங்களுக்கு வந்து நிறைய பேர் கேட்குற கேள்விகள் தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் வாட்டர் வந்து வீட்டில் மீன் தொட்டி வச்சிருக்கோம் அது நீங்கள் வாட்டர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு வச்சால் பார்க்குறப்போ அதே மாதிரி வீட்டில் மீன் தொட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து சின்ன தொட்டி நீங்கள் வந்து ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி வச்சிருப்பீங்க அது நீங்கள் மா மாத்தலாம் பிரச்சனை இல்லை இது வந்து வைத்தாயிரம் லிட்டர் வந்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு இருக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாதலாம் ஸோ அதனால் ஏன் சேஞ்ச் பண்ணுறோம் வாட்டர்னு பார்த்திங்கன்னா அமோனியா லெவல் அதிகமாகிடும் அதனால வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறோம் நம்ம இது அமோனியா லெவல் அதிகமாகனா அமோனியா லெவலை குறைச்சிட்றோம் பயோ ஆக்டிவேட்டர் கார்பன் நைட்ரேட்டரில் கொடுத்து அமோனியா அமோனியா லெவலை குறைச்சிட்றோம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் மீன் வந்து வளர்க்குறோம் அதனால் வந்து மீன் வந்து தரமாக வந்து சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து நல்லா வந்து ஆர்கானிக்காக சேல்ஸ் பண்ணலாம் மீனை வந்து இந்த நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பீங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஸ்டேட்டி ஒன்று ஸ்டே மோட்டிவேட்டட் அன்டில் தென் பாய் ஃப்ரம் விஜய் டாடா பை பை